கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி நடந்து நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க. அதான் இங்கே நடந்துட்டுருக்கு. வெற்றி தோல்வி வந்து வந்து போவோம். முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நம்பா, பழகும் ஆடம்பரமும் இருந்து 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். இதில் வந்து நான் தான் நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங், ஈஸி தான், கடைபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க, ஒரு 2-3 வாரம் கழித்து இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் கவனமாக அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுக்கு இளைய தளபதி விஜய்னா அவ்வளோ பிடிக்கும், பட் விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியாக இருக்க பிடிக்குமா இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருக்க பிடிக்கும்? நான் எப்பவுமே பழசை மறக்க மாட்டேங்க. என் முதல் அவங்க தான் எனக்கு கொடுத்தது அது. ஸோ அதை விட்டு போகிறேங்க மனசு. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன், அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் எனக்கு கைவிடல. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா, அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன் நண்பா. இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். இதை நான் யார்கிட்டையும், வீட்டில் என் பையன்கிட்ட பேசினா அவன் கேட்க மாட்டான், உங்ககிட்ட தான் வந்து நான் பேச முடியும். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதையே எனக்கு தொழிலாக கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும்